என்னோட ஹஸ்பண்டு அவரோட சொந்த உழைப்புனால் எங்களுக்கு கிடைச்ச அந்த மணியை வச்சு நான் வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ். இட் இஸ் நாட் இல்லீகல் மணி தட் வி ஹவ் அப்டெயின். அது ஆனால் எல்லாருக்குமே தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும் ஒவ்வொருத்தரும் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னு தெரியணும். எங்களை பார்த்தானா அப்படியே தெரியுது, ஒரு ஹவுஸில் வந்துட்டு சர்ச் வாரண்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்ஜின் பண்ணுறது. நேற்று வந்து நான் வந்து திருச்சியில் இருக்கிறேன், இன்றைக்கி காலையில் வந்து நான் வீட்டுக்கு வந்த உடனே அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதில் வந்து என்னென்னா பழைய லேப்டாப்ஸு ரெண்டு இருந்தது, ஐபேட்ஸு ரெண்டு, எல்லாமே அன்யூஸ்டு. அதில் வந்து அவங்க ஒன்றுமே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் வந்து ஏதோ சம் சிம் கார்டு மாதிரி ஏதோ எடுத்தாங்க. தென் சாரோட ஐடி கார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, அவரோட ஐடி கார்ட்ஸ், அக்ரிடேஷன் கார்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க சார் வந்து ஜேர்னலிஸ்டா, சார் வந்து யூடியூபரா அப்படிங்கிறாங்க. இதுக்கு நான் எப்போ விளக்கம் தெரிவிப்பேன்னு எனக்கு தெரியல. சார் வந்து 2000, இந்த இயர் 2000ல் ஹீ வாஸ் அ ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து அப்போவே வந்து ஹிஸ் ப்ரொஃபஷன் இஸ் அ ஜேர்னலிஸ்ட்டு தான். என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நான் எழுதினேன். இது நேற்று சட்டத்தில், நேற்று வந்து கோர்ட்டில் வந்து கேட்டாங்க இந்த கேள்வி. எனக்கு வந்து இதுக்கு கரெக்டான விளக்கம் தெரியணும், ஜேர்னலிஸ்டா யூடியூபரா அப்படின்னு அவங்க வந்து அந்த கேள்வியை எழுப்பினாங்க. 2000, இந்த இயர் 2000 மை ஹஸ்பண்ட் வாஸ் அ ரிப்போர்ட்டர் ஃப்ரம் NDTV நியூ டெல்லி டெலிவிஷன். அதுலேருந்து டில் 2013 வரைக்கும் அவர் வந்து இந்த ப்ரொஃபஷனில் இருந்தாங்க, இன் டிஃப்ரெண்ட் மீடியாஸில். அதுக்கப்புறம் தான் 2013 தான் வி ஸ்டார்டட் ரெட் பிக்ஸ். ஸோ யூடியூபர், அதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு விளக்கம் சொன்னாங்க, அது எனக்கு அந்த அளவுக்கு புரியல. என்ன சொன்னாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ், தோஸ் ஹூ டீல் இன் கரண்ட் அஃபேர்ஸ் இன் யூடியூப் ஆர் கால்ட் ஆஸ் ஜேர்னலிஸ்ட். இதை தயவுசெய்து உங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் எப்படி வந்து பார்க்க முடியுமோ. அது நேற்று வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கோர்ட்டில் வந்து வாதாடினாங்க. அவர் சொன்னார், அவங்க கேட்டாங்க யூடியூபர் யூடியூபர்னு பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, யார், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், தோஸ் ஹூ ஹேண்டில் வித் கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க வந்து தே ஆர் இன் யூடியூப் ஆர் கால்ட் ஆஸ் ஜேர்னலிஸ்ட். அதோட ஆக்ட் மட்டும்தான் எனக்கு தெரியல அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ நீங்கள் வந்து தயவு, எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ ஹூ இஸ் அ ஜேர்னலிஸ்ட். நீங்கள் எல்லாருமே ஜேர்னலிஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். யூடியூபருங்கிறது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலில் தான் யூடியூபர்ஸ்ன்னு சொல்லலாம். வென் யூ டேக் பொலிட்டிக்கல் நியூஸ், வென் யூ டேக் கரண்ட் அஃபேர்ஸ், யூ ஆர் ஆல்சோ ஜேர்னலிஸ்ட்டு. அதை வந்து நேற்று வந்து கோர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஐ நீட் அ ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷன் ஆஃப் திஸ். அந்த கோர்ட் ப்ரொசீடிங் அவ்வளோ லென்த்தியான கோர்ட் ப்ரொசீடிங், நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இது எல்லாமே பார்க்குறேன். இது ஒன்று எங்களுக்கும் வந்து ரொம்ப பரிச்சயமானது கிடையாது, பல தடவை கோர்ட்டுக்கு போனது. லைக் எனி அதர் நார்மல் விமன் ஆர் எனி அதர் நார்மல் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு கஷ்டம் ஆர் நெருக்கடி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் என்னோட சின்சியர் அப்பாலஜி டு ஆல் ஆஃப் யூ. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். உங்கள் வீட்டில் சோதனையில், உங்கள் வீட்டு சோதனையில் என்னென்ன பொருட்கள் அவங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க, மொத்தம் எத்தனை மாதிரியான ஆவணங்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க? ஓகே, அவங்க வந்து 10:30 அவங்க வந்தாங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எதிர்ப்பு தெரிவித்தேன். எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு வந்து எல்லா ரீசனும் இருக்குது. எப்படி நான் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பேன், பிகாஸ் என்னோட மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்ட டைமில் திடீர்னு வந்து அவங்க சர்ச் வாரண்ட்டோடு வராங்க. அந்த டைமில் என் பையன் வந்து படுத்து தூங்கிட்டுருக்கிறான். அவன் வந்து அப்போ தான் வந்து டயர்டாக படுத்து தூங்கிட்டுருக்கிறான். அந்த டைமில் திடீர்னு வந்து காலிங் பெல், அவ்வளோ வட்டி காலிங் பெல் அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு 6 or 7 பேர் நிற்பாங்க. அத்தனை பேர் வந்து போலீஸ், ஜென்ஸ் அதிகமாக இருந்தாங்க. மெயில் போலீஸ் வந்து ஒரு 6 பேராவது இருந்திருப்பாங்க, லேடிஸ் வந்து 2 பேர் இருந்தாங்க. அண்ட் ஒன் மோர் பர்சன் ஹூ இஸ் தே டோல்ட் அஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ், நாட் ரெப்ரசன்டேட்டிவ், மெடிக்கல் ப்ராக்டிஷனராக அவர், அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர், அவங்க ஒரு லேடி, அவங்களும் வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து அந்த டைமில் எல்லாருமே வந்து என்ன வந்து ட்வீட்டோ மெசேஜோ என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்ப்பு தெரிவித்தேன்னு. எதிர்ப்பு நான் தெரிவிக்கல, எல்லாருக்குமே மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க அந்த டைமில் அது மாதிரி தான் கோபப்படுவாங்க. எனக்கு எப்படி பயமாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நான் வந்து பேரை சொன்னான்னா எல்லாருமே அதே நினைப்பாங்க,
நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், தேர் ஆர் இவங்க இப்படி வந்துட்டு வேற மாதிரிலாம் வந்து வைப்பாங்க பொருட்கள் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ அதே நிலைமை எனக்கு வரக்கூடாதுல்ல. என்னோட கணவர் வந்து நான் எதிர்பார்க்காதவர், நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வந்து இதுக்கு போவார், பிரிசனுக்கு போவார்னு நான் எதிர்பார்க்கல. அவர் வந்து இதில் வந்து எப்படி சொல்கிறது, அவர் இன்டர்வியூ வந்து எடுக்க தான் செஞ்சார். அவர் வந்து இதில் வந்து பெரிய லெவலில் வந்து என் கணவராக இருக்கிறனால நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் நான் எதிர்பார்க்கல அவர் வந்து ஜெயிலுக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனால் அதையும் மீறி அவங்க போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கி அவங்க வரும்போது எனக்கு கோபம் இருந்தது இயற்கை தான். சரி, அவங்க வந்ததுக்கு வந்து எத்தனை இத்தனை பேர் வந்தாங்க. வந்தோடனே கொஞ்சம் எப்போவுமே வந்து அவங்க கொஞ்சம் ரஃப்பாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. வந்தோடனே ஓகே மேடம் நீங்கள் உட்காருங்க, உங்கள் ஃபோனை என் ஃபோனை வாங்கிக்கிட்டாங்க. ஃபோனை வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து நாங்கள் வந்து வீவில் எல்லாமே எடுத்து போட்டாங்க, நீங்கள் வேணால் நீங்கள் என்னோடய வீடு கூட போய் பாருங்கள். எல்லா திங்ஸும் அப்படியே எல்லாமே ஷேட்டர்டு, அங்கங்கே அந்தந்த பொருட்கள் எப்படியோ கிடக்குது. நீங்கள் போய் முடிஞ்சால் எடுத்து பாருங்கள் என் வீடியோ. அது க்ளீன் பண்ணுறக்கே எனக்கு 2-3 days ஆகும். இதுக்குள்ளார வந்து எனக்கு வந்து அங்கே வந்து எனக்கு வந்து சர்ச் வாரண்ட்டு என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு. இந்த மனநிலையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெண்ணு எத்தனை ஹேண்டில் பண்ண முடியும்? நான் சாப்பிடவும் இல்லை, ஒரு 2 நாளாக ப்ராப்பராகவும் சாப்பிடல. சரி நம்ம வந்து ஆஃபீஸ் போயிட்டு சாப்பிட்லான்ட்டு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் வந்து சர்ச் வாரண்ட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து கைப்பற்றினது வந்து 53 items. அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் கைப்பற்றுறது வந்து 59 அப்படின்னு சொன்னாங்க. 59க்கு அப்புறம் வந்து எங்கேருந்து அஃபீஷியல், எந்த அஃபீஷியல் கிட்டேருந்து கால் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு வந்து இல்லை மேடம் இன்னொரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு லெட்டர் என்னை எழுத சொன்னாங்க. அதில் வந்து 53 items வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 53 items வந்து என்னோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு, என்னோடய ஆஃபீஸ் பத்திரம். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட டாக்குமெண்ட்ஸுங்கிறது வந்து என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, 10th standard certificate, 12th standard certificate, அதுக்கப்புறம் வந்து அவரோட ஐடி கார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. எல்லாம் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தப்ப வந்து 59 வந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எங்கேருந்து அஃபீஷியல் கிட்டேருந்து கால் வந்துச்சோ தெரியல. நான் வந்து இந்த இடையில சொன்னேன், எனக்கு வந்து என்னோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு முக்கியமாக தேவைப்படுது, ஏன்னா ஆல் தீஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் மை நேம். என்னோடய நேமில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸு எனக்கு கொடுத்துருங்க, எங்கள் ஹஸ்பண்ட் நேமில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸு அவர் நீங்கள் எடுத்துக்கலாம். திஸ் வாஸ் த ஸ்டேட்மெண்ட் ஐ மேட். ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லை மேடம் எங்களுக்கு இந்த ஆல் த டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் செக்யூர் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், அப்போ என்னோடய பாஸ்போர்ட்டை மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், பாஸ்போர்ட்டு என்னோடய நேமில் தானே இருக்குது அப்படின்னு. அதை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஜுவல்லரி வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு அவங்க ஒன்றுமே செய்யலை. அவங்க சொன்னாங்க, நாங்கள் பார்த்துட்டோம் மேடம், செக் பண்ணிவிட்டோம், எடுத்து வச்சுட்டாங்க. அண்ட் த வீடியோ அந்த கால் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 lady police வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க த்ரூ அவுட் த திங். அண்ட் ஐ வாஸ் என் கூட வந்து என்னோடய தம்பி இருந்தாங்க, அப்புறம் என்னோடய கார் டிரைவர் இருந்தாங்க, என்னோடய பையனும் இருந்தாங்க. நாங்கள் 4 பேர் இருந்தான். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே சர்ச் பண்ணாங்க. கிடைச்சது வந்து லேப்டாப்ஸு, கொஞ்சம் சாரோட என்ன சொல்கிறது 10th standard 12th standard certificate அண்ட் நம்மளோட ஐடி கார்ட்ஸ் இருக்குல்ல சார், ஃபஸ்ட்டு 2000 இருக்கக்கூடிய ஐடி கார்ட்ஸ், அந்த ஐடி கார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது. அதெல்லாமே எடுத்து அவங்க நம்பர் பண்ணப்போ 56 வந்துச்சு. 56லேருந்து 53 அவங்க கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்க மறுபடியும் லெட்டர் எழுதினாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 2-3 times நாங்கள் அந்த ரீடூ பண்ணணும். அந்த லெட்டர் எழுதுனதுனால எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. தட் இஸ் அ ரீசன். நன்றி, வணக்கம். யா, தேங்க்யூ.